ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான, அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய பூசணிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து இது தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த புளி குழம்பு வந்து இட்லி தோசைக்கு அப்புறம் ரைஸுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். நான் மஞ்சள் பூசணியில் தான் இந்த புளி குழம்பு பண்ண போகிறேன். பூசணிக்காய் இப்போ நம்ம முழுசாக இருந்துச்சுன்னா பல மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது வெளியே இருந்தாலும். ஆனால் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா 10 டேஸ் வரைக்குமே ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த பூசணிக்காய் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புளி குழம்பு பண்ணுறதுக்கு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டால் போதும். அப்புறம் பூசணிக்காவை நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி, இவ்வளோதாங்க புளி குழம்பு பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஃபேன் வச்சுட்டு ஃபேன் ஹீட் ஆனதும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே புளி குழம்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டே தனி தான். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி புளி குழம்பு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் குட்டீஸ்க்கும் அப்படி தான், பூசணிக்காய் நான் நிறையா ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டே ஃப்ளேவரே பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி. இது இட்லி தோசைக்கு, அப்புறம் ரைஸுக்கு, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவும் சேர்த்து இதில் வதக்கிடலாம். பூசணிக்காயும் சேர்த்து 2 to 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுட்ரு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கலாம், வீட்டு மிளகாத்தூளே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 to 2.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை முன்னாடியே சேர்க்குறோம், பூசணிக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நினைக்க வேண்டாம். ஆனால் பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதோட புளி குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பூசணிக்காய் வாங்கினா இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பூசணிக்காய் ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. இந்த புளிக்குழம்பு சாப்பிட்டா கண்டிப்பாக பூசணிக்காயில் பண்ணதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே புளிக்குழம்புக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணால் அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்குழம்பு வந்து இனிப்பு, புளிப்பு, அப்புறம் அந்த பூண்டோட ஸ்மெல் இதில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பச்சை கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க பூசணிக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அஸ்வா வேர்ல்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.